Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கிரீம் அண்ட் டோனர் வெட்டிவேர் வச்சு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கிரீமும் டோனரும் தான் ரெடி பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லயே ரெடி பண்ணிரலாம். வெட்டிவேர் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கினுக்கு அவ்வளோ நல்லது, நல்ல ஒரு கூலிங் ஏஜென்ட். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்ன பிஹெச் லெவல நல்லாவே மெயின்டைன் பண்ணும். நம்ம ஸ்கின்ல வந்து ஆன்டி ஏஜினிங்காகவும் செயல்படும், பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணும், குட்டி குட்டி இருக்கிற அந்த பம்ப்ஸ் எல்லாத்தையுமே க்யூர் பண்ணும், மெயினாக ஆயிலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஆயிலி ஸ்கின்க்கு இது ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் அண்ட் டோனர் கூட சொல்லலாம். இது வந்து நீங்கள் ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். வாங்க இந்த க்ரீம் அண்ட் டோனர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் ஒரு பேனில் வந்து 250 ml தண்ணியை எடுத்துக்கிறேன். நல்லா வந்து ஆரோ தண்ணியாக எடுத்துக்கோங்க. நல்லா வந்து ப்யூரிஃபை தண்ணியாக எடுக்கும் போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணியை நல்லா சூடு பண்ணி ஒரு 2-3 டைம் வந்து சூடு பண்ணி ஆற வச்சு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வாட்ரு எடுத்திருக்கேன், 250 ml வாட்ரு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து வெட்டி வேர் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து குட்டி குட்டியாக வந்து வேரை வந்து கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பவுடர் ஃபார்மில் உங்களுக்கு கிடைச்சாலும் வாங்குங்க, இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு வந்து வெட்டி வேறாகவே கிடைக்குது, அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து வேர் தான் வாங்கியிருக்கேன். அதை இப்படி வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து ஜஸ்ட் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெட்டி வேர் எடுத்திருக்கேன். பவுடராக இருந்தாலும் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அது நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா பாயில் பண்ணிவிட்டேன். தண்ணியோட கலரே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வெட்டி வேரோட ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்கின்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணும். நல்லாவே உங்கள் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாகவும் வச்சுக்கும், நல்ல ஒரு க்ளீனாகவும் வச்சுக்கும். ஃபஸ்ட் நம்ம வந்து க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அலோவேரா வச்சு தான் நம்ம க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ உங்ககிட்ட அலோவேரா இல்லைன்னா நீங்கள் அலோவேரா பிளான்ட்டில் இருக்கிற ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து ஹோம்மேடாக வந்து மார்க்கெட்டில் வாங்குகிற அலோவேரா ஜெல் எப்படி ரெடி பண்ணுறது நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதை கூட செக் அவுட் பண்ணி பாருங்கள். நானும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வைக்கிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இதில் நான் வந்து பாதாம் ஆயில் தான் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு 3-4 drops அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் ட்ராப்ஸ் தான் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட பாதாம் ஆயில் இல்லைன்னா நீங்கள் வந்து கோகனட் ஆயிலே 4 drops அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்து இந்த வெட்டிவேரோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா வாட்டரி ஆயிரும். மேக்ஸிமம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெட்டிவேரோட இந்த தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ரானோட வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். சாஃப்ரானோட வாட்ரு பார்த்திங்கன்னா நான் வந்து சாஃப்ரான் ஜஸ்ட் ஒரு 3-4 ஸ்டிஃப் எடுத்து அந்த வாட்டரில் வந்து டிப் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 10-15 minutes விட்டிங்கன்னா அதோடய எஷன்ஸ் எல்லாம் இறங்கிடும். அதை தான் நான் இப்போ வந்து அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெட்டிவேரோட வாட்ரு 2 டேபிள் ஸ்பூனும் இந்தோட சாஃப்ரானோட வாட்டர் 2 ஸ்பூனும் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸ்கின் நல்லா க்ளோ கொடுக்கும், நல்லா ஒயிட்டன் பண்ணும் உங்கள் ஸ்கின்னை. பிரைட்டு உங்களுக்கு டல்லாக இருக்கிறது எல்லாமே சன் டர்ன் இதெல்லாமே ரிமூவ் பண்ணும் நம்மளோட சாஃப்ரான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். மொத்தமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் அலோவேரா ஜெலுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெட்டிவேரோட தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து சாஃப்ரானோட வாட்டர், இது ஆப்ஷனல், உங்ககிட்ட இல்லைன்னா சாஃப்ரானை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நான் வந்து இந்த வெட்டி வேரவே வந்து நான் எடுத்து இதில் வந்து போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல், இதுவுமே ஆப்ஷனல் தான். இது வந்து உங்களுக்கு அந்த க்ரீமில் இருக்க அந்த க்ரீமுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு அந்த க்ரீமோட மெர்ஜாக வந்து நமக்கு அதோட பெனிஃபிட்ஸ் நிறையா கிடைக்கும். அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். இதுவுமே உங்களுக்கு வேணாம், இது ரொம்ப வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குது வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ஒன்ஸ் டைப் பண்ணி பாருங்கள். நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்ட் கிடச்சிரும். மேக்ஸிமம் அலோவேரா ஜெல் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குற ஜெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு க்ரீமி கிடைக்கும். இதை கூட நம்ம ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3-4 days வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற அலோவேரா பிளான்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் உடனே அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவுமே 1 week வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாண்டல்வுட் பவுடர் தான் எடுத்திருக்கேன், சந்தன பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக நீங்கள் போடுங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம், இது வந்து ஆல்ரெடி நம்ம வெட்டி வேற சேர்த்திருக்கோம், இது வந்து சாண்டல்வுட் பவுடரும். ஸோ ரெண்டுமே சேரும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு கூலிங்காக இருக்கும் நம்ம ஃபேஸு. நமக்கு அந்த ஹீட்னால் வர அந்த குட்டி குட்டியான பம்ப்ஸ் ஓகே, அப்புறம் வந்து ஹீட் கொப்பளம் அது எதுவுமே வராது. இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கோங்க. 1 வீக் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், அப்ளை பண்ண உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த வெட்டி வேரோட வேர் போட பிடிக்கலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி, இது வந்து ஆயிலி ஸ்கினுக்கு ஈஸியாக நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம க்ரீம் சூப்பராக பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 4 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நீங்கள் அலோவேரா பிளான்ட்டோட ஜெல் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் உடனே ஸ்டோவ் பண்ணி 1 வீக் வரைக்கும் தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோவ் பண்ண முடியும். இப்போ இதை வந்து நான் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிட்டேன். இப்போ எங்கள் ஹேண்டில் அப்ளை பண்ணுற பாருங்கள், ஈஸியாக வந்து உங்களுக்கு இது வந்து அப்சர்வ் ஆயிரும். பார்த்திங்கனாலே தெரியும் லைட் வெயிட் தான் இது. ஸோ இது ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப பக்காவாக ஒர்க் ஆகும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்கிற அந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து டோனருக்கு நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த வெட்டி வேரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இதில் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, வெறும் வெட்டி வேரை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அலோவேரா ஜெல் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட் நான் வெட்டி வேரோட வாட்டர் தான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து அலோவேரா ஜெல் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். விட்டமின் இ கேப்சூல் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இப்படி நான் உள்ளே போட்டு நல்லா வந்து ஷேக் பண்ணிக்க போகிறேன். அப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகிடும். அலோவேரா நல்லா வந்து ஷேக் பண்ணிவிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெட்டி வேர் தான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். க்ரீமில் ஆட் பண்ணுற மாதிரியே தான் நான் 1 பிஞ்ச் அளவுக்கு வெட்டி வேரை வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கும்போது வந்து வெட்டி வேர் வந்து நல்ல ஒரு வேர் மாதிரி நிறைய பிரான்ச் பிரான்ச்சாக இருக்கும். நீங்கள் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு ஹேர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோவ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இப்போ அதையும் நான் நல்லா ஷேக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட டோனர் அண்ட் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக நம்ம ஸ்கின்ல இது ஒர்க் ஆகும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் வந்து ஹோம் ரெமெடிஸ்லாம் வந்து ட்ரை பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் டிலே ஆகும் நமக்கு ரிசல்ட் கிடைக்க, பட் வந்து பர்மனெண்ட்டாக அதோட ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க ஆயில் கண்ட்ரோல் ஆகணும், இல்லை எனக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா அந்த குட்டி குட்டியான அந்த பம்ப்ஸ் அதிகமாக இருக்குது, அந்த வெயில் டைமில் பார்த்திங்கன்னா வந்து அந்த சூட்டு கப்பல மாதிரி வருது, அப்படி இருக்கவங்க இதை நீங்கள் ரெகுலராக உங்களோட ஸ்கின் கேரில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு சூப்பராக அது எதுவுமே வராமல் உங்கள் ஸ்கின் நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும், டல் ஆகாமல் நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும். கண்டிப்பாக இது ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எந்த டவுட் வந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.